ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக் போஸ்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் திருமலை தேவஸ்தானம் தரப்பில் வந்து இந்த ஆன்லைன் சேவா விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலயமாவே இப்போ இந்த ஆன்லைன் விர்ச்சுவ சேவை வந்து எப்படி வந்து புக் பண்ணுறது எப்படி வந்து வியூ பண்ணுறது அப்படின்னா என்ன இந்த ஆன்லைன் விர்ச்சுவல் சேவாக்கு வந்து என்ன சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் இதில் என்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த ஆன்லைன் சேவா விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் கோட்டா ஃபார் மந்த் ஆஃப் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஃபார் கல்யாண உற்சவம் அஜித பிரம்மோதவம் ஊஞ்சல் சேவா Srivari Temple, சேவா ஸ்ரீவாரி டெம்பிள் திருமலா இஸ் அவைலபிள் ஃபார் புக்கிங் அப்படின்னு வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து டெய்லியுமே வந்து திருமலா நடக்கிற பூஜை தான் பட் இதுக்கு முன்னாடி டைரெக்டாக வந்து பப்ளிக் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க வியூ பண்ணுறதுக்கு பட் இப்போ இந்த கோவிட் இஷ்யூவெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பப்ளிக்லாம் வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதால் தேவஸ்தான தரப்பில் இருந்து இதை வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் வழியாகவே வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து இந்த ஆன்லைன் விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை புக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணும் சப்போஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா சைன் அப் கொடுத்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் ஐடி ப்ரூஃப் எந்த ஐடி ப்ரூஃப் இருக்கோ அந்த ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஐடி ப்ரூஃபோட நம்பர் போட்டு இமெயில் ஐடி அண்ட் கிரியேட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க வந்து கண்டினியூ கொடுத்தீங்க உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போட்டு நீங்க லாகின் கொடுத்துக்கலாம் இப்போ என்னோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போட்டு நான் வந்து லாகின் கொடுத்துக்கிறேன் இப்போ இந்த போர்ட்டல வந்து லாகின் பண்ணிட்டேன் இதில் ரைட் சைடு பாத்தீங்கன்னா சர்வீசஸ் அப்படின்னு ஒரு மூணு லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் சேவா அப்படின்னு இருக்கும் இதில் ஸ்ரீவாரி டெம்பிள் திருமலை அண்ட் ஸ்ரீ பத்மாவதி அம்மா டெம்பிள் திருச்சானூர் அதாவது ரெண்டு டெம்பிளுக்குமே நீங்கள் வந்து ஆன்லைன் வழியாக நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்ரீவாரி டெம்பிள் திருமலா வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அஜித பிரம்மோத்சவம் ஊஞ்சல் சேவா சாஸ்திரஸ் தீபாலங்கர சேவா அண்ட் ஸ்ரீவாரி கல்யாண உற்சவம் ஸோ அதுக்கான டைமிங்கும் போட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்து ஆன்லைனில் வந்து எந்த டைமிங்கில் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற டைமிங் போட்டிருக்காங்க இப்போ அஜித பிரம்மோத்சவம் நான் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஜூலையில் வந்து இப்போ எனக்கு பத்தாம் தேதி நான் வியூ பண்ணணும் அதாவது விர்ச்சுவலாக நான் வீ வியூ பண்ணணும் அப்படின்னா பத்தாம் தேதி நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கான காஸ்ட் போட்டிருப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ அது வந்து நீங்கள் ஒரு ஆளுக்கு புக் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு பேர் மேக்ஸிமம் வந்து ரெண்டு பேர் பேர்லையும் புக் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும் கூட கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இந்த பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டு டு மூணு இந்த டைமிங்கில் வந்து எஸ்பிபிசி சேனல் அதாவது திருமலை திருப்பதியோட அஃபிஷியல் டிவி சேனல் பார்த்தீங்கன்னா எஸ்பிபிசி இந்த சேனலில் வந்து லைவ் டெலிகாஸ்ட் ஆகும் இது தினமே பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ வந்து டெலிகாஸ்ட் ஆகும் பட் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இது வந்து காமனாக டிவி சேனல் தானே யார் வேணாலும் வியூ பண்ணிக்கலாமே அப்படின்னு வியூ பண்ணலாம் தான் யார் வேணாலும் நீங்கள் வந்து வியூ பண்ணி தரிசனம் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் வந்து என்ன டேட் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டில் வந்து உங்களுடைய டீடைல்ஸ் வந்து அந்த டேட்டில் வந்து இப்போது அஜித பிரமோத்சவம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பூஜையில் வந்து உங்களுடைய நேம் அண்ட் உங்களுடைய டீட்டெயில்ஸு சுவாமி பாதத்தில் வச்சு வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க ஒரு பிரிண்ட் அவுட் ஷீட் வச்சுருவாங்க இது வந்து அந்த டேட்டில் வந்து யாரெல்லாம் இந்த தரிசனம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய நேம் லிஸ்ட் அண்ட் அவங்களுடைய டீடைல்ஸ் வச்சு அர்ச்சனை பண்றாங்க சுவாமி பாதத்தை வச்சு இது மாதிரி உங்களுடைய நேமும் நீங்க என்ன டேட்ல சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த டேட்ல வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க இதுல டாப்ல பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதுதான் போட்டிருக்காங்க டிவி சேனல் வந்து நீங்க வந்து எந்த டேட் வந்து சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த டேட் அண்ட் டைம்ல வந்து ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸில் வந்து டிவி முன்னாடி நீங்கள் நீங்க தரிசனம் பண்ணுவாங்க பண்ணலாம் அப்படி வந்து போட்டிருக்காங்க மேலும் இந்த ஆன்லைன் விச்சுவல் சேவா டிக்கெட் வச்சு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒன் இயருக்கு வந்து எந்த மந்த் எந்த டேட்டில் வேணாலும் நீங்கள் வந்து டேரக்ட் தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் வந்து டேரக்ட் தரிசனம் என்னைக்கு பண்றீங்களோ அப்போ வந்து அதே டிக்கெட்டை வச்சு நீங்கள் வந்து ஒரு அப்பர் கிளாத் ஒன் ப்ளவுஸ் பீஸ் ஒன் அக்ஷிதே பாக்கெட் ஸோ இந்த பிரசாதத்தை வந்து நீங்க வந்து லட்டு கவுண்டர்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க இந்த டேரக்ட் தர்ஷன் நீங்க வந்து அவைலபிலிட்டி செக் பண்ணா இதில் வந்து செக் பண்ணிக்கலாம் இது வந்து ஆன்லைன் விச்சுவல் சேவா எந்த டேட் சூஸ் பண்றமோ அந்த டேட்ல வந்து நம்ம பேர் வந்து அச்சனை பண்ணுவாங்க அதுக்கான அவைலபிலிட்டி தான் இது கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து டேரக்ட் தர்ஷனுக்கு அவைலபிலிட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே டிக்கெட் வச்சு நீங்க வந்து டேரக்ட் தர்ஷனும் பண்ணிக்கலாம் ஆனால் டேரக்ட் தர்ஷன் பண்றதுக்கான டிக்கெட் அவைலபிலிட்டி தான் இங்க வந்து ஷோ பண்ணுது இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் இயர்க்கான அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட் இயர் மார்ச் வரைக்குமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இது ஜஸ்ட் வந்து செக் பண்ணுறதுக்கான ஸ்கிரீன் தான் இதில் வந்து அவைலபிலிட்டி எத்தனை டிக்கெட் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் வியூ பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் புக் பண்ண முடியாது ஒன்ஸ் நீங்க ஆன்லைன் விச்சுவல் சேவைக்கான புக்கிங் வந்து நீங்க வந்து பண்ணிட்ட பிறகு நீங்க இந்த டைரக்ட் தர்ஷனுக்கான அந்த டேட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதை எப்படி நான் வந்து ஷோ பண்ணுறேன் இப்போ இது ரெண்டு டிக்கெட் நான் சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன் இப்போ அந்த ரெண்டு பேரோட நேம் ஏஜ் ஜெண்டர் ஐடி ப்ரூஃப்லாம் கொடுத்துக்கறேன் அப்புறம் வந்து கோத்திரம் கேட்பாங்க உங்களுடைய கோத்திரம் என்னமோ அதை வந்து கொடுத்துக்கோங்க இமெயில் ஐடி அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து கண்டினியூ கொடுத்துக்குறேன் இதில் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்து ரெண்டு பேமெண்ட் கேட்டே கொடுத்துருப்பாங்க நீங்கள் வேணாலும் சூஸ் பண்ணிக்கங்க நான் வந்து ஹெச்டிஎஃப்சி சூஸ் பண்ணிவிட்டு பேனாவும் கொடுக்குறேன் இதில் பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு வந்து இந்த சர்வீசஸில் போனீங்கன்னா கீழே வந்து கடைசியாக வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் செலக்ட் சர்வீஸ்னு இருக்கும் இதில் இப்போ என்ன சர்வீஸுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் சேவா அதில் வந்து விர்ச்சுவல் சேவா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் இருக்கும் ஸோ புக்கிங் டேட்டு புக்கிங் நம்பர் அப்புறம் வந்து என்ன த சேவாவுக்காக நம்ம புக் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து அந்த சேவா விர்ச்சுவல் சேவாவோட டேட்டு எல்லாமே போட்டுருக்கோம் கடைசியாக வந்து புக் தர்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து டைரெக்ட் புக்கிங் என்றைக்கு பண்ண போகிறோமோ அதை வந்து இனிமேல் தான் நம்ம பண்ணணும் ஸோ புக் தர்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் இப்போ வந்து இந்த டைரெக்ட் புக்கிங் அவைலபிலிட்டி ஸ்க்ரீன் வரும் இதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க எந்த மந்த்து எந்த டேட்டில் வேணுமோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேட்டில் வந்து எந்தெந்த டைமிங்கில் எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குன்னு காட்டும் எந்த டைமிங் அதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து புக்கிங் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் இப்போ அக்காமடேஷன் உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து எஸ் கொடுத்து நீங்கள் வந்து ரூம்ஸ் கூட இதிலையே புக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதே ட்ரான்ஸாக்சன் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஃபைல் டவுன்லோடிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு லோகோ இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும் அப்புறம் இந்த ஆன்லைன் விச்சுவல் சேவா டிக்கெட்ல வந்து ஒரு சில காமனான டவுட்ஸ்லாம் இருக்கும் அதை பத்தியும் பார்த்துருவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஜூலை டென்த் வந்து விச்சுவல் சேவை வந்து சூஸ் பண்ணிட்டு டேரக்ட் தசனம் வந்து ஒரு அக்டோபர் பத்தாம் தேதி நான் சூஸ் பண்ணிருக்கேன் வச்சுக்கலேன் ஒரு மாசம் கழிச்சு அந்த அக்டோபருக்கு பதிலாக நான் வந்து அதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கு அப்புறமோ நான் வந்து டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னா பண்ண முடியாது இப்போ எந்த டேட்டு நீ எந்த டைம் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த டேட்டில் தான் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணணும் அப்புறம் வந்து இந்த டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணலாமா சப்போஸ் நான் வந்து டேரக்ட் தர்ஷன் புக் பண்ண டேட்டில் வந்து என்னால் போக முடியல அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாமா அந்த பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கேன்சலோ ரீஃபண்டோ பண்ண மாட்டாங்க மேபி நீங்கள் வந்து புக் பண்ண டேட்டில் கொரோனா விஷயோல வந்து ஃபுல் லாக்டவுன் அது மாதிரிலாம் போட்டுருந்தாங்கன்னா அதே டிக்கெட்டை வச்சு நீங்கள் வந்து எப்போ வந்து திருமலை ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் பட் பேமெண்ட் எதுவும் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வேற எதனா இந்த ஆன்லைன் விர்ச்சுவல் சேவை பத்தி டவுட் இருந்தா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்